கிட்னினா கிட்னியில் மட்டுமே ஸ்டோன் வராது, அது பெல்விஸ் ரீஜியனில் ஸ்டோன் வரும், இல்லைனா யுரேத்ரால ஸ்டோன் வரும், அந்த பைப்பில் ஸ்டோன் வரும், இல்லைனா பிளாடருக்கு பக்கத்தில் ஸ்டோன், நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல ஸ்டோன் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர் தான் வந்துட்டு, அதுவும் ஸ்டோன்ஸ் தர் ஆர் டைப்ஸ் ஆல்சோ, ஸ்ட்ரூ ஒயிட் ஸ்டோன்னு ஒன்று இருக்கும், ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டோன், அது இறங்கி வரும்போது கிழிச்சிட்டு கூட வரலாம் பார்ட்ஸ் எல்லாம். ஸோ என்ன மாதிரி ஸ்டோனுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ங்கிறது டாக்டர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. வி கான் டேக் அவர் ஓன் டெசிஷன்ஸ். இது சர்ஜரினால மட்டும்தான் இதை வந்து கியூர் பண்ண முடியுமா இல்லை நார்மலாகவே? நார்மலாகவே கேர் பண்ணலாம், நாங்கள்லாம் நார்மலாக மட்டும்தான் கேர் பண்ணுவோம். இப்போ அந்த ஸ்டார் ஷேப்பில் வந்து வருதுன்னு சொன்னீங்க, அது வந்து கிழிச்சிட்டு வருதுன்னு சொல்றீங்களா? ஸோ இது வந்து அந்த மாதிரி ஆச்சுன்னா நமக்கு உள்ளே ஏதாவது ஆகிடும்ல, இன்டர்னல் ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு யூஎஸ்சி அப்டமன் ஸ்கேன் எடுக்க சொல்கிறோம். ஸ்டோனுன்னு சொன்னேன், டக்குன்னு ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்கன்னு டாக்டர் மேலே இது பண்ணக்கூடாது. ஒரு என்ன ஸ்டோனுன்னு கண்டுபிடிச்சு ஒரு டாக்டர் சொல்றதுக்காக தான் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு, அது நார்மலாக ஒரு கால்சியம் ஸ்டோனாக இருந்துச்சுன்னா நம்மளே சும்மா அப்படியே கரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரியான ஸ்க்ரூ வைட் ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த ஸ்டோன் வந்துட்டு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி உங்களுக்கு இன்டர்னல் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பார்ட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு சர்ஜரி இல்லைனா லாப்ரோஸ்கோபி தான் போய் ஆகும். இப்போ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து இந்த ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து டெய்லி இவங்க எடுத்துக்கணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து சொல்லுவீங்க? நீர்க்காயும் நார்க்காயும் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும், இது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஃபைபர் ரிச் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிச் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழைத்தண்டு, சொரக்காய், கியூக்கம்பர் ஜூஸு, மோர் எடுத்துக்கலாம். அவங்க பால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், கால்சியம் ரிச்சுங்கிறதுனால உங்களுக்கு கால்சியம் ஸ்டோன் இருந்துச்சுன்னா இன்னுமே கால்சியம் டெபாசிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பால் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கலந்து பால் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் பேப்பர் போட்டு பால் எடுத்துக்கலாம் தாராளமாக. வாட்டர்மெலான், மஸ்க் மெலான் இதெல்லாம் நீர்க்காய் நார்க்காய், பப்பாயா எடுத்துக்கலாம், பைனாப்பிள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான காய்கறிகளும் பழங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஏஜ்க்கு மேலே தான் வரும் அப்படி இல்லைன்னா சின்ன பசங்களுக்கும் வரும் அப்படின்னு எதனா இருக்கா? சின்ன பசங்களுக்கும் இப்போல்லாம் வருது, எல்லா ஏஜ்லேயும். இப்போ 3 வயசுலேருந்தே ஜங்க் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் பயப்படுவோம், ஒரு 23 வயசுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஜங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோங்கிற மாதிரி. இப்போ பிள்ளைங்களாம் ஸ்விக்கியில் ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி தானே சாப்பிட்ருக்காங்க. ஸோ தர் இஸ் நோ ஏஜ் திங்லாம் சொல்ல முடியாது, எங்களுக்கு 6 வயசு பேஷண்ட் கூட வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நம்ம அப்பவே வந்து நம்ம எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாமே சரி பண்ணிடலாமா? குழந்தைங்களை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், தே ஓன்ட் லைக், நாங்கள் எக்ஸசைஸ் ஒன்றா பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்களோட உலகம் தானுங்க. கொஞ்சம் ஒபீஸ் பேஷண்ட் குழந்தைங்கனாலும் சின்ன பசங்களுக்குலாம் வராது, ஓடி ஆடி விளையாடுறவங்களுக்குலாம் வராது. சொல்லுவாங்களே இந்த கல் போட்டாலும் கரையிற வயசு அப்படின்னு, அந்தெல்லாம் அந்த வயசுலாம் இப்போ நமக்கு இல்லவே இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு தப்பானதை கொடுக்காதீங்க, அந்த அளவுக்கு ஃபுட்லாம் வந்துட்டு அடல்ட் ட்ரெண்ட்லாம் இப்போ ஆகி போச்சு, அதனால சொல்கிறேன். மற்றபடி நம்ம கரெக்டாக நல்லா தண்ணி குடிச்சிட்டு குழந்தைங்கள ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அவங்கள போய் தண்ணி குடி தண்ணி குடினா குடிக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், 10 ஜூஸ் எழுதி கொடுத்துருவோம், ஜூஸ்னால் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி குடிப்பாங்க, இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ண முடியும். இப்போ சின்ன பசங்களுக்கு வந்து கியூர் ஆகிடுச்சு, இப்போ அகெயின் வந்து அவங்க ஏஜ் ஆகிட்ட அப்புறம் மறுபடியும் வருமா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா வரதான் செய்யும். தேர் இஸ் நோ கியூர் ஃபார் எனி டிசீசஸ், தேர் இஸ் ஒன்லி மெயின்டெனன்ஸ். அது கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், ஃபீவராக இருக்கட்டும், நீங்கள் ஃபீவர் வருது, நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மெயின்டைன் பண்ணுறோம், ஒரு 3 நாள் போயிடுது, திருப்பி கண்டதையும் சாப்பிட்டு இது பண்ண திருப்பி அடுத்த மாதமே ஃபீவர் வர்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபார் எவ்ரி டிசீஸ் ஒன்லி மெயின்டெனன்ஸ் தான். நம்ம தலைகீழ ஆடினா நோயும் அப்படி தான் ஆடும்.